மல்டிபிள் லாஜிஸ்டிக் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இங்கே நீங்கள் தெரிகிற எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சுஜி ஃபேம் வெல்கம் பேக். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃப் அண்ட் செக்யூராக நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டு. நீங்கள் சவுதி அரேபியாவில் இருக்கீங்க, சொந்தமாக வண்டி வச்சுருக்கீங்க, இல்லை வாடகைக்கு வண்டி எடுத்திருக்கீங்க, ஃப்ரீ விசாவில் இருக்கீங்க, நீங்கள் வெளியே ஓட்டி மணி ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற நிறைய டிரைவர்ஸ் இருப்பீங்க. நிறைய ஃபுட்டு டெலிவரி பண்ணுறவங்க எனக்கு பர்சனலாகவும் தெரியும். ஏன்னா நான் இந்த ஃபுட்டு டெலிவரி பண்ணுற ஃபீல்டில் இறங்கினதுக்கப்புறம் நிறைய பேர் என்ன தனிப்பட்ட முறையில் காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், ப்ரோ இப்படி ப்ரோ அப்படி ப்ரோன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி கொடுத்தீங்க. ஸோ நீங்களும் ஃபுட்டில் இருப்பீங்க, இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிருக்கும். இந்த மாதிரி ஃபீல்டில் என்னென்ன பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு சில குறிப்பிட்ட பிரச்சனைகளை பற்றி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, நீங்கள் சவுதி அரேபியா வரீங்க அண்ட் ஃபுட்டு டெலிவரிலாம் பண்ணணுன்றீங்க, இல்லை ஆல்ரெடி இங்கே இருக்கீங்க இனிமேல் வண்டி எடுத்து பண்ணணுன்ற ஒரு ஐடியாவில் இருக்கீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு நான் சொல்கிற ஒரு சில விஷயங்களை நோட் பண்ணிக்கோங்க. ஒன்று, ஜாஹேஸ் அப்படின்ற ஃபுட்டு டெலிவரிக்கு நிறைய கம்பெனி இருக்குது. ஜாஹேஸ், ஹங்கர் ஸ்டேஷன், சிப்ஸ், நானா, நூனு அப்படின்னு சொல்லி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. அதில் குறிப்பாக ஃபேமஸாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஹங்கர் ஸ்டேஷனும் ஜாஹேஸும் தான் பழைய கம்பெனி. அதுக்கப்புறம் நிறைய கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு சவுதி அரேபியாவில் ஃபுட்டு டெலிவரி பண்ணுறதுக்காக. அதில் தான் நானும் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு. ஸோ புதுசாக வந்ததால் முதல்ல எனக்கு ப்ரிஃபராக எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணது இந்த மாதிரி ஜாஹேஸில் போட்டுக்கோ அப்படின்னு அண்ணங்கிட்ட ஆல்ரெடி ஐடியா இருந்ததால் நான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டேன். இந்த ஜாஹேஸில் போட்டது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் ஜாஹேஸில் யார்கிட்ட போட்டுன்றது தான் எனக்கு இங்கே மெயின் பிரச்சனை. அதை தான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். இதில் என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டிங்கன்னா, ஜாஹேஸில் மூணு விஷயங்கள் இருக்குங்க. ஒன்று, ஜாஹேஸுடைய ஒரிஜினல் அவங்களோட கம்பெனி. ரெண்டாவது, ஜாஹேஸ் கம்பெனியில் போய் டைரெக்டாக ஐடி போட்டவங்க. மூணாவது, ஜாயஸ் கம்பெனிக்காக தேர்ட் பார்ட்டி கிட்ட போட்டது, விச் மீன்ஸ் நான் போட்டது தேர்ட் பார்ட்டி. ஜாயஸ் கம்பெனி ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு கேஷே எடுக்கிறது இல்லை, ஒரு சில பேருக்கு மூணு ரியால் எடுக்கிறாங்க, ஒரு சில பேருக்கு அஞ்சு ரியால் எடுக்கிறாங்க. ஜாயஸ் கம்பெனி ஒரு சில பார்ட்டிஸ்லாம் இருக்கிறாங்களா அவங்க தான் இதெல்லாம் ஆட்டையை போடுறது. நான் போட்டிருக்கிற இடத்துல எட்டு ரியால். அந்த அப்ளிகேஷனோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சனீத். அந்த அப்ளிகேஷனை உங்களுக்கு நான் காட்டிக்கிறேன். நேற்று எனக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா அதனால் உருவாச்சு. அந்த பிரச்சனை ஸ்டில் எனக்கு வந்து இன்னமும் அப்படியே கண்டினியூஸ்லி நடந்துகிட்டு இருக்கு. நேற்று நான் பிக்கப் பண்ண ஒரு ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் போகாமல் இருக்குது. இன்னமும் நான் அதை டெலிவரி பண்ணல அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காமிச்சிட்ருக்கு. பதினஞ்சு ரியால் எனக்கு கொடுக்குறாங்களாம். நேற்று நான் தூக்குனது மெக்டோனல்ஸில், நேற்று என்னென்ன பிரச்சனை நடந்திருக்கும்னு பார்த்துருப்பீங்க. இது இந்த அப்ளிகேஷனில் நடக்கிற பக்கு. இப்போ வரைக்குமே இந்த சனீதுங்கிற இந்த ஒரு அப்ளிகேஷனில் இன்னமும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்ன சொல்கிறது, அந்த ஆப் அப்படியே தான் இருக்குது. என்னால் ஸ்டாப் பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. வந்து இப்போ கணக்கு முடிக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். நேற்றே நான் சொல்லியிருப்பேன் இனிமே இதில் நான் வண்டியை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு முக்கியமாக இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன். என்னை பற்றி எனக்காக ஒரு ப்ரொமோஷன் ஒன்று பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னா, நம்ம சவுதி அரேபியாவில் ஃப்ரீ விசாவில் வண்டி வச்சுருக்கோம், வாடகைக்கு வாங்கி வண்டி வச்சுருக்கோம். யாருக்காவது ரியாத்தில் இருக்கீங்க நீங்கள், உங்களுக்கு ஏர்போர்ட் போகணும் அப்படின்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப், டெலிகிராம் குரூப்னு எல்லாமே வச்சுருக்கேன். மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. போகணுங்கிறவங்க உங்கள் நண்பர் யாராவது போகணும்னு சொன்னாங்கன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு நல்ல பெஸ்ட்டான ப்ரைஸில் டெக்ஸிக்கு என்ன பண்ணுறாங்களோ டெக்ஸிக்கு கொடுக்குறது, எனக்கு கொடுத்துட்டு போங்களேன், நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஸோ வர்ற காஸ்ட்டில் எனக்கு லாஸ் தானே. பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்கல. நம்ம சப்ஸ்கிரைபரை அப்படியே நம்ம மீட் பண்ண மாதிரியும் ஆகும், சப்ஸ்கிரைபரும் என்னையே மீட் பண்ண மாதிரி ஆகும். ஜாலியாக பேசிக்கிட்டே பத்திரமா போய் நம்ம இறக்கி விட்டுட்டு வரலாம், ஓகேங்களா? ஸோ இப்போ கம்மிங் பேக் டு தி டாபிக், ஒரு நாளைக்கு எட்டு ரியால் இவங்களுக்கு கொடுக்கணும். ஆர்டர் ஒரு வாட்டி ஆன்லைன் வந்துட்டீங்க, ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டீங்க அப்படின்னா எட்டு ரியால் இவங்களுக்கு டெய்லி பேசிஸில் இவங்களோட கமிஷன். அது போக தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிற்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சம்பாதிக்கிற காசில் நம்மளோட சாப்பாடு, பெட்ரோல், வண்டியோட மெயின்டெனன்ஸ் சொல்லி இது எல்லாமே நம்ம பார்த்துக்கணும் ஜெஃபாமே. அதே மாதிரி இந்த அப்ளிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியில் வந்து பக் நிறையா இருக்குது. இந்த சனீதுன்ற இந்த அப்ளிகேஷனில் நேற்று எடுத்த ஆர்டர் இன்னுமே போகாமல் அப்படியே நிற்கிதுன்னா பார்த்துக்கோங்க. இன்னும் நான் டெலிவரி பண்ணலன்ற மாதிரி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி நான் அட்டன் பண்ண உடனே இந்த இன்டர்ஃபேஸ் தான் எனக்கு வந்துச்சு. உங்களில் நிறைய பேர் இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இங்கே இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சனித் அப்ளிகேஷனில் நிறைய பிரச்சனை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. டைரக்ட் ஜாஹேஸோட அப்ளிகேஷன் வச்சிருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆக்சுவலாக இந்தியாவிலிருந்து பார்க்குறவங்க சொல்லியா ஜாஹேஸ் அப்படிங்கிறது இங்கே இருக்குது. அந்த கம்பெனி ஃபுட் டெலிவரியோட பேர் நம்ம ஊரில் ஸ்விக்கி, ஜொமேட்டோ இருக்குல்ல, அந்த மாதிரி இங்கே ஜாஹேஸ், ஓகேங்களா? ஸோ அதுதான் மற்றபடி வரும்ல, JAHEZ, அவ்வளோதான். இதுதான் அந்த கம்பெனியோட இது. ஸோ இதில் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஒன்று, அப்ளிகேஷனில் ஏகப்பட்ட பக். நீங்கள் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா போவீங்க, ஆர்டர் போயிட்டு ஹோட்டல்லேருந்து பொருளை வாங்கிடுவீங்க, கன்ஃபார்ம் பிக்கப்னு சொல்லி கன்ஃபார்ம் பிக்கப்பும் கொடுத்துருவீங்க. ஆனால் கஸ்டமர்கிட்ட போய் டெலிவரி பண்ணும்போது டெலிவரி கன்ஃபார்ம் உங்களால் பண்ண முடியாது, ஆர்டர் போய் உள்ளே போய் எண்டு பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பக் இருக்குது, நிறைய திருடுறாங்க. ஸோ புதுசாக வர்றவங்க முடிஞ்ச அளவுக்கு ஜாயஸில் நேரடியாக போய் கம்பெனியில் போட பாருங்கள், தேர்ட் பார்ட்டி கிட்ட போட பார்க்காதீங்க. அதை விட்டால் ஹங்கர் ஸ்டேஷன், இப்போ ஹங்கர் ஸ்டேஷன்லையும் நம்மளால் வண்டியில் அட்டாச் பண்ண முடியாது. பிகாஸ் ஹங்கர் ஸ்டேஷன் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நிறைய அந்த
அவங்கள்ட்ட வேலை செய்கிறாங்களா, நீங்கள் என் கம்பெனிக்கே மாறிடுவான் விசா எடுத்துகிட்டு நீ என்னுடைய அண்டரில் இனிமேல் வந்துடு அப்படின்னு ஆசைப்பட்றாங்க. இப்போ நான் ஏன் அந்தமாதிரி அண்டரில் போகும், ஏன்னா நான் இப்போ ஃப்ரீயாக என்னோடய இஷ்டத்துக்கு ராஜா மாதிரி வேலை பார்க்குறேன், அவங்ககிட்ட நான் மாறிட்டேன்னா அவனோட கம்பெனியோட எம்ப்ளாயாக நான் மாறிடுவேன், அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற வேலையை நான் செஞ்சு தான் ஆகணும். அதனால் அதுவும் இப்போ பண்ண முடியாது. அதை விட்டால் இப்போது சிப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு இது நல்லா போய்கிட்டு இருக்கு. அங்கே தான் நான் இப்போ அடுத்த ஐடி போட போகிறேன். என்னோடய ஐடி ரெடி ஆகிடுச்சு, ஸோ அதை வாங்க நான் போயிட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த இடத்தோட லிங்க் லொக்கேஷன் கொடுக்குறேன், நேரடியாக அங்கே வாங்க. உங்களுக்கு என்ன வேணும், ஹோல் கம்பெனி, ஹோல் கம்பெனி என்னென்ன கம்பெனிக்கும், அமேசான், ஆர்எம்எக்ஸ், நக்கீல், கொரியர் டெலிவரி, ஃபுட்டு டெலிவரிலேருந்து எல்லா கம்பெனிலையுமே வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டாக வந்து அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சிப்ஸில் நீங்கள் ஐடி போட்டிங்கன்னா ஜஹாஸை விட காசும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அதிகமாக நமக்கு டெலிவரிக்கு கொடுக்குறாங்க. ப்ளஸ் அவங்க எடுக்கிற கமிஷனும் வெறும் 5 ரியால் தான். இங்கே நான் 8 ரியால் கொடுக்குறதுக்கு அங்கே நான் போய் 5 ரியால் நான் போய் கொடுத்துக்குவேன். ஜிஃபேமே நீங்கள் எந்த மாதிரியான ஃபீல்டில் இருந்தாலும் சரி, என்ன மாதிரியான விசாவில் இருந்தாலும் சரி, அவங்க உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நல்லபடியாகவே நல்லா செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நான் ஜஹாஸ் கம்பெனிக்கு வெளியே தான் இருக்கிறேன், பார்த்தா தெரியும். சாரி, அந்த ஃபுட்டு டெலிவரி கணக்கு முடிக்க வந்திருக்கேன். இதுலேருந்து நான் கணக்கை முடிச்சுட்டு நான் நேரடியாக இப்போ அந்த கம்பெனிக்கு தாங்க போகிறேன். அந்த கம்பெனிக்கு இப்போ நான் போகிறேன், போயிட்டு புது ஐடியா நான் போட போகிறேன் ஜிஃபேமே. இதுதான் நான் சொல்ல வந்த ஒரு முக்கியமான விஷயம். வாங்க இங்கே போயிட்டு முதல்ல கணக்கு முடிப்போம், இனிமேல் உங்கள் கம்பெனியோட இதே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிடுவோம். ஆர்டர்லாம் நான் அக்செப்ட் பண்ணிட்டு எந்த ஹோட்டல்ன்ற லொக்கேஷனே கொடுக்காம நீ ஏன் போய் ஃபுட் எடுக்கல ஃபுட் எடுக்கலங்கிறாங்க. நான் சொன்னேன் எனக்கு ஹோட்டல் லொக்கேஷன் வரல, அட்டன் பண்ணோட நேராக கஸ்டமரோட லொக்கேஷன் வருது, எந்த ஹோட்டலில் நான் கண்டுபிடிப்பேன், மெக்டானல்ஸில் போட்டிருக்கேன், நியர்பை மெக்டானல்ஸ்க்கு நிறையான அலைஞ்சி பார்த்தேன் அப்படிங்கிறேன். இப்போ அந்த கஸ்டமர் வந்துட்டு 100 ரியாலுக்கு பொருள் வர வச்சாங்களோ, 200 ரியாலுக்கு பொருள் வச்சவங்களோ எனக்கு தெரியாது. அந்த காசு நான் கொடுக்கணும், அந்த கஸ்டமருடைய டெலிவரி நான் பண்ணாததுக்கு அதுக்கு கம்பெனி தரப்புலேருந்து ஃபைனும் கொடுக்கணும், ஏற்கனவே நான் கம்பெனிக்கு ஒரு 85 ரியால் கொடுக்க வேண்டியிருக்கு, அதையும் நான் கொடுக்கணும். ஸோ டோட்டலாக போய் எனக்கு இப்போ ரூல்ஸ் படி, ஆஸ் பர் ரூல்ஸ் படி நான் கம்பெனிக்கு இப்போ எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 85 ரியால் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனிக்கு கொடுக்கணும். ஆனால் இவங்க என்கிட்ட இப்போ எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. லெட் சி வாட் ஹேப்பன். உள்ளே போயிட்டு நான் கணக்கு முடிச்சுட்டு வரேன் ஜிஃபேன். பை. 1 hour later ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா திருட்டு நாதாரிங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரியால். ஸோ அந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் முன்னாடியே அப்படியே டெலிட் பண்ணிட்டேன். சனிதுங்கிற அந்த அப்ளிகேஷனே இருக்காது, வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணி நிதானமாக பார்த்துக்கோங்க. அவன் கண்ணு முன்னாடியே டாட்டா பாய் பாய், எவ்வளோ வேணுமோ நீ முதல்ல எடுத்துகிட்டு என்னை ஆளை விடு, இந்த மாதிரி பண்ணாதீங்க ஹராமி அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். ஸோ அது நாங்கள் என்னங்க பண்ண முடியும், கம்பெனின்னா கம்பெனியை தான் சொல்கிறேன், நான் ஒன்றும் சொல்லலை ஹராமின்னு, கம்பெனியை தான் சொல்கிறேன் திருட்டு நாய் அப்படின்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டேன். 85 ரியால் நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டியிருந்துச்சு. டோட்டலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 174 ரியால் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு வரேன். விச் மீன்ஸ் நம்ம ஒரு காசுக்கு 3000 ரூபாய்க்கு மேலே 3500 ரூபாய் சம்திங், 3500 to 3600 ரூபா நெருக்கி 4000 ரூபாய்க்கு கொஞ்சம் கம்மின்னு வச்சுக்கோங்களேன். எக்ஸாக்டாக அதெல்லாம் இப்போ கணக்கு பண்ணணும்னா அதிகமாக போவோம், எவ்வளோன்னு கணக்கு பண்ணியே சொல்லிடுறேன்னு என்னத்துக்கு நம்ம தனியாக பேசிக்கிட்டு. ஸோ 174 into இப்போ என்ன 22 ஒரு 50 பிடிச்சிக்கிட்டால் கூட 3915 ரூபா 4000 ரூபாங்க. 4000 ரூபா வந்துட்டு பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் இதில் 4000 ரூபாயில் 85 ரூபா உங்களுக்கு கொடுக்க வேண்டியது. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 1000 ரூபாய்க்கு மேலே 2000 ரூபாய்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பண்ணாத தப்புக்கு நீ பண்ணிட்டப்பா அப்ளிகேஷன்லாம், அதெல்லாம் அங்கே பொறுப்பு இல்லை, நீ தான்ப்பா பொறுப்பு அப்படின்ற மாதிரி வச்சு செஞ்சிட்டாங்க. அப்போ வாங்க வேறு வழி இல்லை, கிளம்புவோம் ஜெய்ஃபேன், ஒன்றும் பண்ணுறதுக்குலாம் இல்லை. இந்த அப்ளிகேஷனில் நான் இனிமேல் ஓட்டவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவ்வளோதான், ஐ குவிட் ஜாப் ஃப்ரம் ஜாஹிஸ், அவ்வளோதான். சிப்ஸுக்கு போகலாம் ஓகேவா. நான் அங்கே போயிட்டு ஐடி போட்டுட்டு உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறேன், அந்த ஆஃபீஸையும் உங்களுக்கு நான் காட்டுறேன், எப்படி என்ன பண்ணணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்களுக்கு போகணும்னா அங்கே வந்து போட்டுக்கோங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸும் டேக் கேர் பண்ணிக்கிறதுலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. இவனுங்க திருட்டு நாயிங்க, ஜாஹிஸில் ஓட்டுறவங்க பார்த்து உஷாராக இருங்க ஓகேங்களா. ஏன்னா நம்ம நாலு ஃபுல்லாக காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் போட்டு நம்ம கஷ்டப்பட்டு நம்ம வண்டியை போட்டு வண்டி தேய்மானம் டயர் தேய்மானம் இன்ஜின் ஆயில் பெட்ரோலு நம்ம காசு சொல்லி வெயில் இது ஒன்றும் பார்க்காம வண்டியை ஓட்டி நம்ம சம்பாரித்தா அடிக்கிற வெயிலுக்கு வண்டி ஏசி கூட வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாதிரிலாம் பார்த்து நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சி சம்பாரித்தா 90 ரியால் அசால்ட்டாக ஆட்டையை போட்டு விட்டுட்டாருங்க. எப்படின்னா 70-75 ரியால் சம்திங் கஸ்டமர் என்னமோ பொருள் வச்சு வராச்சிருந்தாங்களோ, அது இல்லாமல் இவங்களோட ஃபைன் அப்படின்னு சேர்த்து 90 ரியால் ரவுண்ட் ஆக்கி ஃபைனை நம்மள்ட்ட பிடிங்கிட்டு விட்டாங்க. கஷ்டப்பட்டு நான் ஓட்டின காசு அது, ரூம்லேருந்து இப்போ 200 ரியால் எடுத்துன்னு போயிட்டு உங்களுக்கு கணக்கு முடிச்சுட்டு மீது 30 ரூபா பாக்கெட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கேன். எனிவே ஜிஃபம் பார்த்துக்கலாம், இதெல்லாம் நடக்கிறது தான் டெய்லி பேசிஸில். இதுவும் ஒரு அனுபவம் தானே, இது அனுபவம். ஸோ அதை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணும்போது நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருப்பீங்க. இப்போ உங்கள் நண்பர்கள் யாராவது இந்த மாதிரிலாம் இருக்காங்க போகிறாங்க, இல்லை மாதிரி ஓட்டுன்னு இருக்காங்கன்றதான் மறக்காமல் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சது உங்களுக்கு வாங்கினது நல்லா இருக்கும். இது இல்லைனா அடுத்ததில் உங்களுக்கு எப்படியுமே அது போயிடும். அந்த அது நான் பிலீவ் பண்ணுறேன் எப்பயுமே. ஸோ நம்மள்ட்ருந்து பிடுங்கினது அது நம்ம சம்பாரித்த காசு, உழைச்சி தான் சம்பாரிச்சிருக்கோம். அதனால் யார்ட்டையுமே நம்ம போய் சொல்லி தேடி சம்பாதிக்கல. ஸோ கண்டிப்பாக அதுக்கான பலன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான இது கடவுள் கொடுப்பான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே ஜிஃபம் வாங்க, உங்களை நான் இன்னும் ரொம்ப பேசி டல் அடிக்க விரும்பலை, நேராக இப்போ அந்த இடத்துக்கு போவோம், ஐடி போடலாம், வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். வேர்த்து ஊற்றுது, சவுண்ட் வரும்னு சொல்லிட்டு தான் நான் அப்படியே கோப்புறவோ அப்படியே வச்சுட்டு பேசிகிட்ருக்கேன். வா ஸ்டார்ட் ஆகிடுச்சு, கிளம்பலாம் வாங்க ஜிஃபம். ஓகே ஜிஃபம், ஸோ ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் கிட்ட வந்துட்டு, ஆஃபீஸ் பின்னாடி தான் இருக்குது. அண்ட் ஃப்ரண்ட்டில் ஏன்டா அப்புறம் போயிட்டுருக்கு, ஆப்போசிட் சைடில் அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. தாகம் ரொம்ப அடிக்குது, அதனால் வண்டியிலேருந்து ஒரு 2 ரியால் சில்லற எடுத்து இந்த கடை முன்னாடி இருக்குது, அங்கே போயிட்டு
தண்ணி மட்டும் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நேராக மேலே ஆஃபீஸில் போகலாம். ஐடி போட்டுட்டு நம்ம சப்ஸ்கிரைபருங்களுக்கும் ஆஃபர் கொடுங்க, அவங்களுக்கும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்க போகிறோம். வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஐயோ ஓகே ஜி ஃபேம், ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நக்கீல் மல்டிப்பிள் லாஜிஸ்டிக் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஸோ இங்கே நீங்கள் தெரிகிற எல்லா கம்பெனிஸ்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. அதாவது சிப்ஸு, மந்து, ஆரமேக்ஸ், நூன், நானா, ஹங்கர் ஸ்டேஷன், ஜியாஹெச், மர்சூல், டூ யூ, அமேசான், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நக்கீல்னு சொல்லி இன்னொரு கொரியர் சர்வீஸ் இருக்கும், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு இவர்கிட்ட வந்து நம்ம சேனல் பேர் சொல்லுங்கள், இந்த சேனலை பார்த்துட்டு நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐடி போடுங்க. ஐடி போடுறதுக்கு எந்த விதமான காசும் கிடையாது, முக்கியமான விஷயம், எந்த ஒரு விதமான காசும் கிடையாது, அது நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. அண்ட் இப்போது நான் ஓட்டிகிட்டு இருந்த ஜாய்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டேக்கு 8 ரியால் வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பெல்லாம் கிடையாது, இந்த சிப்ஸ் அப்ளிகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா 5 ரியால் தான் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுவாங்க. அதை விட பெட்டரான காசு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதில் கிடைக்குது. இருந்தாலும் இன்றைக்கி நான் போட்டுருவேன், நாளைக்கு ஓட்டிட்டு இதில் எனக்கு என்ன பெனிஃபிட், என்ன லாஸ், என்ன ப்ராஃபிட்லாம் வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க, ரொம்பவுமே நல்லவங்க, நம்ம கேட்குறதுக்கெல்லாம் நிதானமாக பதில் சொல்கிறாங்க, அதுதான் குறிப்பாக இந்த ஆளாக ரொம்ப ரொம்ப நல்லாலே. ஸோ இவர்கிட்ட நீங்கள் நேராக வாங்க, நம்ம சேனலை காட்டுங்க, இவர் இங்கே வர சொன்னார்னு சொல்லுங்கள், உடனடியாக உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக முடிச்சு கொடுப்பாங்க ஓகேவா. இதுக்காக ஏன்னா கம்பெனிலேருந்து காசை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, எந்த ஒரு கிராஸும் இல்லை, இது எந்த ஒரு ப்ரொமோஷனும் இல்லை. நான் புதுசாக இங்கே வந்தப்போ இந்த வண்டியை எடுத்துகிட்டு எங்கே நம்ம வண்டியை எப்படி அட்டாச் பண்ணி எங்கேருந்து நம்ம காசு சம்பாதிக்கிறதுன்னு தெரியாத இருக்கிறப்போ எனக்கு யாரும் உதவி பண்ணலை. அப்போது எனக்கு ஒரு சில நல்ல உள்ளங்கள்லாம் ஃபோனில் சொன்னாங்க, இப்போ இப்படிலாம் இருக்குப்புறோ போவா, அப்படி இருக்குப்புறோ, இப்படி இப்படி இருக்குப்புறோம். இருந்தாலும் அவங்க நேரில் வரல, வர வரேன்னு சொன்னவங்களாம் நிறைய பேர் வரல, ஒரே ஒருத்தர் தான் வந்தார், அது வீட்டு பக்கத்தில் இருக்கிறதால அடிக்கடி வருவார். மற்றபடி எனக்கு சொல்லி கொடுக்குறேன்னு சொன்னவங்களாம் ஆன்லைனில் ஜஸ்ட்டு நம்மளுக்கு ஃபோன்லேயோ வாட்ஸ்அப்லையோ டெலிகிராம்லேயோ தான் சொல்லி கொடுத்தாங்களே தவிர நேரில் வந்து யாரும் சொல்லலை. அப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு இடத்த கண்டுபிடிச்சி நான் அங்கே போனேன், பட் அந்த இடம் சரியில்லை, ஜாஸில் கம்பெனியில் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த இடத்த நான் தேடி பிடிச்சேன், இந்த இடத்த ஆன்லைனில் தான் தேடி பிடிச்சேன். ஸோ நேரில் வந்து நிறையா வெரிஃபிகேஷன்லாம் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த இடத்த நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இப்போ நீங்கள் பார்த்த இந்த இடத்துல இருக்கிற எந்த கம்பெனியில் வேணாலும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அட்டாச் பண்ணிக்கலாம், உங்களுக்கு எந்த ஒரு விதமான ஒரு ரியாலும் வாங்க மாட்டாங்க. அப்ளிகேஷனில் இப்போ எப்படி ஹங்கர் ஸ்டேஷன் ஒரு பர் டேக்கு 3 ரியால், 5 ரியால், 10 ரியால் சொல்லி சார்ஜ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இதில் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன்லாம் இருக்குது அப்படின்னா அதை அவங்க சார்ஜ் பண்ணுறது தான், இவங்கன்னு சொல்லி காசு எதுவுமே வாங்க மாட்டாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஒரு கன்சல்ட்டிங் மாதிரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆஃபர் பண்ணி இவங்களே அதில் உங்களை அட்டாச்சும் பண்ணி கொடுக்குறாங்க. உண்மையிலே ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான இடம். கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா நக்கீல் மல்டிப்பிள் லாஜிஸ்டிக் சர்வீஸ் அப்படின்றத இவங்க வச்சுருக்கிறாங்க. ஸோ யார் வந்தாலும் இது பண்ணிவிடுவாங்க ஓகேவா. ஓகே, ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னோட ஐடி வந்து பார்த்திங்கன்னா போட்டுட்ருக்காங்க, போட்டு முடிச்சோடனே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளம்ப போகிறேன். வாங்க இப்போ வீட்டுக்கு போகலாம். பை பாய் பை பாய் பை பாய் பை பாய் பாய் ஜிபேன். ஸோ யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா போயிட்டு வாங்க. ஓகே மதர், பை பாய். ஸோ யாராவது வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த ஆஃபீஸை வந்து பார்த்திங்கன்னா விசிட் பண்ணுங்கள். ஐடி போட்டாச்சு ஜிஃபேமே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னுடைய பேருக்கு வரலனாலும் இவங்க மாற்றி வச்சு அதாவது எப்படின்னா எனக்காக ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க அவங்களோட பேர்லேயே. ஸோ அவ்வளோ நல்லவங்க. ஹலோ, ஃபோன் ஓடுது. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து நைட்டு 9 மணி சம்திங் 8 மணி சம்திங் ஆக போகுது. ரொம்ப தூரத்தில் இருந்து அப்படியே நடந்து வந்திருக்கேன், அது ஒரு பின்னாடி ஒரு பெரிய கதை, அதை விட்டுருங்க. இன்றைக்கி என்ன டாப்பிக்ன்றது மட்டும் நம்ம பேசுவோம். அந்த கம்பெனி நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, விட்டுக்கடாச்சு நம்ம வந்தாச்சு. இருந்தாலும் அதில் கூட ஒரு சில நெகட்டிவிட்டி, டேய் குறை சொல்லாதரா, கம்பெனிலாம் ஒன்றும் தப்பு கிடையாதுரா, நீ தாண்டா தப்பு பண்ணியிருப்ப, அது பண்ணியிருப்ப, இது பண்ணியிருப்ப, ஏண்டா இப்போ வந்து புலம்புற அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா டேய், நான் இந்த மாதிரி புலம்பலை அப்படின்னா என்ன மாதிரி இன்னும் நம்ம ஆளுங்கெல்லாம் போய் மாட்டிக்குவாங்களே. அதில் இருக்கிற ஒரு ரியாலிட்டி என்ன நடக்குது எக்ஸாக்டாக அதில் ஓட்டி பார்த்த அனுபவத்தில் தானே நம்ம சொல்கிறோம். ஸோ அது அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டால் அதில் யாராவது ஜாயின் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா இந்த மாதிரிலாம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ஜாயின் பண்ணுவாங்கன்றதுக்காக தான் நம்ம சொல்கிறது. அதை கூட தெரிஞ்சிக்காமல் அது முட்டா பையன் மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. எனிவே அதை விட்டுருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா சிப்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கம்பெனியில் போய்ட்டு நம்ம ஐடி போட்டுட்டு வந்தாச்சு. ஜஸ்ட் நான் இப்போ ஆன்லைன் கொடுத்தோம்னா ஆர்டர் ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நாளிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்ட போகிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து இதில் அதில் வந்து மினிமம் ஆர்டரே வந்து பார்த்திங்கன்னா 11 ரியாலில் தான் டெலிவரியே ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 13 ரியாலில் தான் டெலிவரியே ஸ்டார்ட் ஆகுது நமக்கு ஒரே இருக்குது. அதில் வந்து மேக்ஸிமம் 30 ரியால் தான், அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் 160 ரியால் வரைக்கும் நமக்கு கிடைக்கும், டிபெண்ட் ஆன் தி அந்த டிஸ்டன்ஸ் பொறுத்து ஓகேங்களா. எவ்வளோ டிஸ்டன்ஸ் எடுக்கிறோமோ அவ்வளோ அதிகம் நமக்கு அமௌண்ட் கிடைக்கும். இது தாங்க இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஓகேவா ஜி ஃபேம். சரி ஓகே, ஜாயின் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவில் நம்ம மறுபடியும் மீட் பண்ணலாம். ரொம்ப நான் அவ்வளோ பேசி நான் போர் அடிக்க விரும்பல, பார்ப்போம். ஏன்னா மனசே சரியில்லை, இவ்வளோ காசு பிடுங்கிட்டு விட்டாங்களே, இந்த காசு நான் 2 நாள் ஓட்ட வேண்டிய காசு அசல்ட்டாக இவனுங்க எப்படிங்கிறதுக்குள்ளே ஒரு ஆர்டரை காரணம் கட்டி பிடிங்கிட்டாங்க அப்படிங்கக்குள்ளே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது என்னடா பண்ண போகிறேன்னு கேட்டுக்கிட்டேன், நாளைக்கு எந்திரிச்சு நம்ம அந்த இதில் தான் ஓட்ட போகிறோம். அது வரைக்கும் டாட்டா பை பை. என்னோட இருந்தது என்னோட அனுபவம் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஜாஹஸில் நீங்கள் சேரணுமா வேணாமான்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க ஓகேங்களா. எனிவே
இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க், அதாவது அவங்களோட வாட்ஸ்அப் நம்பரும் கூகுள் மேப்போட லொக்கேஷனும் கொடுக்குறேன். அந்த ஆஃபீஸ்க்கு நேரடியாக போங்க, நம்ம வீடியோ காட்டுங்க, எந்த கம்பெனி வேணுமோ ஃப்ரீயாகவே போட்டுக்கோங்க. பை ஜி ஃபேன்.